ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீப்ஸ் வ்ளாக். ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே நம்ம வாக்கிங் போயிட்டே ஒரு வ்ளாக் போட்டு. எனிவேஸ் நான் வெயிட் லாஸ் வ்ளாக் போட்டு ஒரு 1 வீக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் மிஸ் பண்ணிவிட்டேன், நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாங்கு மாங்கு நடந்துட்டுருக்கோம். அட்லீஸ்ட் வாரம் 1 கிலோவாவது குறைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்ற அப்டேட் எல்லாமே நாளைக்கு வர வெயிட் லாஸ் வ்ளாக்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ நாங்கள் டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் போயிட்டுருக்கோம். இந்த வ்ளாக் வந்து நம்ம பூஜா ஹாலிடேஸ் இருந்ததில்லையா, ஒரு 5 டேஸ், அந்த டைமில் 2-3 நாள் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது நான் எடுத்த எல்லா கிளிப்பிங்ஸையும் ஒன்றா சேர்த்து தான் ஒரு வ்ளாகாக உங்களுக்கு போடுறேன். ஓகே. ஸோ நான் ஒரு கிளிப்பிங்கில் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பேன், அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, அதனால் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ வாக்கிங் போயிட்டு வந்துட்டு மில்க் ஷேக், இன்றைக்கி காலையில் என்ன மில்க் ஷேக்னா முலாம்பழம் மில்க் ஷேக். ஸோ முலாம்பழம் அது கூட கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா அடிச்சுட்டு மேலே டெக்கரேஷனுக்காக ஸ்ட்ராபெரி போட்டு வச்சுருக்கேன். கிட்ஸுக்கு பைனாப்பிள் அண்ட் ஆரஞ்ச், அது கூடவே கார்லிக் சீஸ் பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அவங்க ரெண்டு பேத்துக்கும், எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் முலாம்பழம் மில்க் ஷேக். ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஹாலிடே டைம், அதனால் ஏதாவது மூவிக்கு போகலாமா அப்படின்ட்டு இப்போ தான் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன் பொன்னியின் செல்வன். சரி அதுக்கு தான் போவோமே அப்படின்ட்டு ஆன்லைனில் டிக்கெட் இருக்குமான்னு செக் பண்ணால், உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு டிக்கெட்டு கூட இல்லை. 1 வீக்குக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் புக்கிங்கில் போயிட்டு இருந்தது. சரி ஓகே, நம்ம ஒரு வாரம் கழித்து விக்கிக்கு பர்த்டே வருது, அப்போ போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அந்த ஸ்கெடியூலை கேன்சல் பண்ணிட்டோம். எனிவேஸ் அடுத்தது நம்ம லஞ்சுக்கான டைம் அப்படியே நெருங்கிடுச்சு, அதனால் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு பயங்கர ஸ்பெஷல்லாம் இல்லை, யூஸ்வலான ரெசிபி தான். சாம்பார் செய்ய போகிறேன், அதனால் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கீரை பொரியல் செய்ய போகிறேன். ஸோ அந்த கீரை பொரியலுக்கும் சாம்பாருக்கும் தேவையான வெங்காயம், தக்காளி, மிளகாய், வரம், இது கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பாரில் வந்து நான் எப்போயுமே பூண்டு போட்டு தான் தாளிப்பேன், அதனால் பூண்டு 4-5 தட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஸோ இந்த ரெசிபிலாம் நான் ஆல்ரெடி நிறையா தடவை அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால பெருசாக கவர் பண்ணல, பட் இருந்தாலும் நான் மேலோட்டமாக ஒரே ஒரு டிப் மட்டும் சொல்கிறேன். சாம்பாரும் அண்ட் கீரை பொருள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக. தீஸ் டேஸ் என்னென்னே தெரில, எனக்கு வந்து கீரை வந்து சாப்பிடணும்னு அப்படி தோணுது. அதனால் இந்த வாரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 3 நாள் கீரையே சமைச்சிட்டேன். சம்டைம்ஸ் நம்ம பாடியில் ஏதாவது ஒரு சத்து குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஃபுட்டு வந்து நம்ம மேலே அதிகமாக சாப்பிடணும்னு தோணுமா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கீரைலாம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா டக்குனு வாங்கி சாப்பிட்ருங்க. நம்ம உடம்புல ஏதாவது ஒரு சத்து குறைஞ்சிருக்கும், அதனால் நம்ம உடம்பே கேட்கும் இது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்திங்கன்னா கீரை பொரியல். ஸோ கீரை பொரியல் பொறுத்த வரைக்கும் நான் நல்லா நிறையா வெங்காயம் அண்ட் நிறையா தேங்காய் போட்டு செய்வேன், அதனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட. அப்புறம் நீங்கள் சாம்பார் செய்யும்போது தாளிக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து எண்ணெய் கடுகு கடலப்பருப்புலாம் போட்டதுக்கப்புறம் 4-5 வெந்தயம், 4-5 பல் பூண்டு, அதை வந்து பூண்டை மட்டும் தட்டி அப்படியே எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பூண்டு நல்லா செவந்துடணும், அதே போல் வெந்தயத்துலேருந்து அப்படியே வாசனை வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம், தக்காளி, சாம்பார் தூள், அப்புறம் காய், பருப்பு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தாளிக்கும் போது மட்டும் வெந்தயம் அண்ட் பூண்டு போட்டுக்கோங்க. சாம்பார் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா வந்து எப்பயுமே இப்படி தான் செய்வாங்க, டெஃபினெட்லி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இல்லை நானே அந்த ரெசிபி மறுபடியும் போடணுன்னா கூட போடுறேன்னா, ஆல்ரெடி நிறையா தடவை அந்த ரெசிபி போட்டிருக்கேன், அதனால் தான் இப்போ கவர் பண்ணல. ஜஸ்ட் ஒரு டிப் மட்டும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்காக. அடுத்தது இது மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதனால் சரி நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டை அப்டேட் பண்ணோம், அதனால் வந்து எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் தான் இப்போ எழுதிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க? எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி நல்லா ஒரு ஃபன்னாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணுற எக்ஸ்பென்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு மந்த் எண்டில் எவ்வளோ செலவு பண்ணுறோம்னு பார்த்துட்டு அதை வந்து நெக்ஸ்ட் மந்த்து குறைக்கலான்னு நினச்சாலும் பெருசாக முடிகிறதில்ல, பட் இருந்தாலும் இது பண்ணுறதே ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீட்டெயிலான இது வந்து நான் முன்னாடியே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். நம்ம நிறையா ஆப்லாம் இப்போ இருக்குது, பட் இருந்தாலும் நான் எப்போயுமே கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறதுனால எனக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நோட்டில் ஏதாவது எழுதுறதுக்கு பிடிக்குது. அதனால் வந்து எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்ஸ், அப்புறம் என்னோடய வெயிட் லாஸ் ட்ராக்கர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இந்த இப்போ வந்து ரீசெண்டாக பண்ண எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து நான் பண்ணியிருக்க அப்டேட் என்னென்னா, நம்ம என்னென்ன மெயினாக பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் வந்து பிங்க் கலரில் எழுதிட்டு அதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறது, ஸோ தட் வந்து நல்லா ஹைலைட்டடாக தெரியும் எல்லாமே. ஓகே. ஸோ நான் வந்து மந்த்லி அண்ட் வீக்லி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து நம்ம என்னென்ன மேஜராக செலவு பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா அதை வந்து நான் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சர் ஹவுசஸ், இப்போலாம் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் என்ன பண்ணுறோம், கார் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லைனா அதர் கண்ட்ரீஸ்க்கோ, அதர் கண்ட்ரீஸ்க்கோ டூர் போகிறோம். ஆனால் ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும்னா, போர் அடிக்குதுன்னா நம்ம வந்து ஸ்பேஸ்க்கு தான் போவோம். அந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ரோநட் ஹவுஸ் ஆர் பில்லியனர் ஹவுஸ்ங்க, போர் அடிக்குதுன்னா அவங்க வந்து அங்கேயே ராக்கெட் இருக்குது. பிளைனா? சரி, ராக்கெட் இருக்குது, அந்த ராக்கெட்ல ஏறி அவங்க அப்படியே ஸ்பேஸ்க்கு போயிக்கலாம். அப்படியா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மித்துன் வந்து ஒரு வீடு லேகோஸ் யூஸ் பண்ணி அழகா சூப்பரா
சண்டே காலையில எந்திரிச்சு அழகா வீடு கட்டி வச்சிருக்காரு. வெரி குட் பாய். அது கார்டன்லாம் பாத்துக்கங்க, வேற லெவல். நீங்க வந்து ரிலாக்ஸ்டா உட்காரணும்னா கீழே வீடு மேல ஏறி வந்து இங்கதான் உட்காரணும். ஓகேவா? இங்க உட்காந்துதான் நீங்க வந்து அப்படியே ரசிக்கலாம் இயற்கைய. சூப்பர் மித்தோன், ஐ லைக் யுவர் ஐடியா. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் அப்படியே முடிஞ்சிருச்சு. அப்படியே டின்னர் வந்துருச்சு. சூப்பராக உங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். என்ன ரெசிபினா மஷ்ரூம், கடாய் மஷ்ரூம் மசாலா. நம்ம வந்து மஷ்ரூம் அப்படியே க்ரில் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ அதனால் க்ரில்டு மஷ்ரூம் மசாலா அப்படின்னே சொல்லலாம். ஒரு கால் கப் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் அதை பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த வெங்காயம் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது பார்த்திங்கன்னா நல்லா வணங்கணும். இது நல்லா வணங்கிச்சுனா தான் உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி வணங்கிடுச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு நல்லா கோல்டு ப்ரௌன் கலரில் ஆகிட்டு லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள். எவரெஸ்ட்லேருந்து கிச்சன் கிங் மசாலா, இது நான் எப்போயுமே வந்து நார்த் இந்தியன் ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். நல்லா டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் நார்த் இந்தியன் மெனு மாதிரியே. ஸோ அதனால் வந்து கிச்சன் கிங் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலோட மிக்ஸ் ஆகி அது நல்லா உங்களுக்கு வாசனை வரும், அந்த மசாலாவோட வாசனை. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்கள், நிறையா தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஓகே? ஸோ இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தது தக்காளி, ஒரு 4 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. 4 தக்காளி அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து அதையும் இதில் ஆட். ஸோ தக்காளி ஆட் பண்ணும்போது அதே மாதிரி தான், நிறையா தண்ணியை ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நார்த் இந்தியன் ரெசிபீஸ்லாம் செய்யும்போது கொஞ்சம் திக்காகவே கிரேவி இருக்கும்போது அப்படியே குக் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சி. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரியல் ஃப்ளேவர் வரும். அதனால் இப்போ நான் தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு ரொம்ப ஜஸ்ட் ஒரு கால் டைமில் தான் தண்ணி ஊற்றினேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து நல்லா குக் ஆகட்டும், குக் ஆகி லைட்டாக வந்து உங்களுக்கு நல்லா திக்காகிடும், லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் ஆகட்டும். சைட் பை சைட் நான் வந்து சப்பாத்திக்கு மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மஷ்ரூமை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. இப்போ க்ரில் பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு குடமிளகா ஒரு 1/2 குடமிளகாவும் க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1/2 குடமிளகா அது கூடவே மஷ்ரூம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ரில் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட க்ரில் பேன் இருந்தால் க்ரில் பேன் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் தோசைக்கல் மேலேயே இந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி க்ரில்லிங் ரெசிபீஸ்லாம் பார்த்துட்டே தான் இருப்போம். அதனால் உங்களுக்கும் க்ரில் மாதிரி ஐட்டம் செஞ்சு சாப்பிட பிடிக்கும்னா ஒரு க்ரில் பேன் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து நான்ஸ்டிக் வச்சுருக்கேன், பட் பெட்டர் கோ ஃபார் கேஸ்ட் அயன். ஓகே? அது வந்து உங்களுக்கு இன்னுமே ரிசல்ட் நல்லா கொடுக்கும். நான் கூட கேஸ்ட் அயனில் வாங்கலான்ற ஒரு பிளானில் இருக்கேன், பட் இப்போதைக்கு இல்லை, பார்க்கலாம். தீபாவளிக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் இருந்ததுன்னா அமேசானில் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த மஷ்ரூம் அண்டு குடமிளகா ரெண்டுமே சூப்பராக க்ரில்லாக இருக்குது, தெரியுதா? ஒரு மாதிரி ஒரு பக்கம் மட்டும் கருப்பாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கோல்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லைட்டாக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் மாதிரி வரும், அதனால தான் நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறேன். ஸோ சூப்பராக பாருங்கள், மஷ்ரூம் அண்ட் குடமிளகா ரெண்டுமே குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நாம் இதை எடுத்து அங்கே ரெடியாக இருக்க கிரேவிக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இந்த நார்த் இந்தியன் ரெசிபீஸ்லாம் செய்யும்போது கிரேவியில் வந்து நீங்கள் உப்பு போடும்போதே கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே? அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு ரியல் ஆத்தென்டிக் ஃப்ளேவர் வரும். பார்த்துக்கோங்க, கிரேவி நல்லா திக்காயிருச்சு. அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி கன்சிஸ்டன்சி, உங்களுக்கு ரொம்ப திக்காகவே வேணாலும் நீங்கள் திக்காகவும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா க்ரீமு. ஸோ க்ரீம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாலாடையே அப்படியே மிக்சியில் அடித்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாலாடை இல்லைனா வெறும் பால் மட்டும் ஊற்றலாம், இல்லைனா பாலில் 4-5 முந்திரி ஊற வச்சு மிக்சியில் போட்டு அடித்து அதுவும் ஆட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, நான் கூட சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். புலாவெலாம் செஞ்சிங்கன்னா இதை சைரிஷாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் திக் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் சாண்ட்விச்சுக்குள்ளே கொஞ்சம் சீஸ்லாம் வச்சு கூட காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மித்துன் வந்து ஒரே அடம், எனக்கு வந்து வாஃபிள்ஸ் வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், திடீர்னு அது என்னன்னே தெரில. அவனுக்கு வந்து எப்பயுமே இந்த மாதிரி அவன் கேட்டதே இல்லை. அன்றைக்கி வந்து சாப்பிட்டே ஆகணும்னு ஒரே இடம், அதுவும் சார் வந்து கண்டிஷன் வேறு போட்டார். அதாவது இப்போ நம்ம சாப்பிட மட்டும்தான் போகணும், நீங்கள் போய் ஷாப்பிங்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் சொன்னான். ஆக்சுவலாக நான் கேமரா ஆன் பண்ணதும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்படியே வந்தோம். எனக்கு இந்த ஷாப் நேம் ஆக்சுவலாக மறந்துருச்சு, பட் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க எல்லாமே. புதுசாக ஓப்பன் ஆயிருந்தது ஈரோட்டில். சரி ஓகே, ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு வந்தோம். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இது ஓரியோ மில்க் ஷேக் வாங்கிட்டு அப்புறம் இதுவும் வாங்கினேன், வாஃபிள்ஸ் வாங்கினோம். பட் அதை வந்து இப்போதைக்கு என்கிட்ட கிளிப்பிங்ஸ் இல்லை, அதனால் இதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஓகேங்க, இதோட வந்து இன்னைக்கான விலாக் முடிஞ்சுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.